தமிழர்களே வணக்கம். அதிமுகவினுடைய வரலாறு நீண்ட நெடியதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழல்ல 50வது ஆண்டுல அதிமுக அடியெடுத்து வச்சிருக்கு, பொன் விழா கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கு. இந்த சூழல்ல அதிமுக பற்றியும் தன்னை பற்றியும் அதிமுகவுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த அழகான உறவை பற்றி விவரிப்பதற்காக அதிமுகவும் நானும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் மதுரை மாவட்டம் புறநகர் கிழக்கு கழக செயலாளருமான திரு வி வி ராஜன் செல்லப்பா அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், அதிமுக 50வது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கு. நியூஸ் செவன் தமிழ் சார்பாகவும் நியூஸ் செவன் தமிழ் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறேன் சார். நன்றிமா, நன்றிமா, மகிழ்ச்சிமா. இந்த முதல் கேள்வி, அதிமுகவுக்கும் உங்களுக்குமான அந்த பயணத்தை பத்தி விரிவா சொல்லுங்க சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 ஆரம்பிக்கிற பொழுது நான் சென்னை சட்டக்கல்லூரியிலே ஒரு மாணவர் தலைவராக, ஒரு மாணவர் நிர்வாகியாக அந்த தொடக்கத்தின் போது என்னுடைய பணியினை ஆரம்பித்து இன்றைக்கு பொன் விழா கொண்டாடுகிற இந்த இனிய நாளிலே மதுரை கிழக்கத்து புறநகர் மாவட்ட மதுரை மாவட்ட கழக செயலாளராகவும் திருப்பூன்றம் தொகுதி சட்டமன்ற பேரவை உறுப்பினராகவும் செயலாற்றுகிற நல்ல வாய்ப்பு கிடைத்த சூழ்நிலையிலே இந்த பொன் விழா ஆண்டிலே உங்கள் மூலமாக அனைவரையும் தொடர்பு கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக மாணவர் காலகட்டத்தில் எங்களுடைய ஈர்ப்பு சக்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது அன்றைக்கு இருந்தது. அதன் காரணமாக அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தூக்கி எறியப்பட்ட போது தமிழகம் முழுவதும் ஒரு மக்கள் புரட்சி வெடிக்க தொடங்கியது. அந்த மக்கள் புரட்சியில் முக்கிய பங்காற்றியது பல மாவட்டங்கள் ஆனாலும் கூட சென்னையில் இருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்கள் நாங்கள் முழுமையான ஆதரவோடு அன்றைக்கு இந்த திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தை முழுமையாக அனைத்து இந்திய அதிமுக என்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வோடு அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்பாக அணிவகுத்து நின்றோம். அந்த அணிவகுப்பின் விளைவாக எங்களுக்கு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை ஒரு மிக மகிழ்ச்சிகரமான செய்தியாகத்தான் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த இயக்கத்தின் வரலாறு பல பேரை சந்தித்திருக்கிறது. எனக்கு அந்த மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. முதலாவதாக நான் குறிப்பிடுகிற ஆர்வம் எல்லாம் ஆசையெல்லாம் இந்த அனைத்து இந்திய அதிமுக வரலாற்றிலே என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் சரி, பல நண்பர்களிடம் பல கலைஞர்களிடம் நட்பை காட்டியிருப்பார்கள், அன்பை காட்டியிருப்பார்கள். ஆனால் எனக்கு தனிப்பட்ட பாசத்தை காட்டியதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், அவள் இருவரும் என்னோடு கண்டிப்பாகவும் இருந்திருக்கிறார்கள், பாசத்தையும் காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு அவருடைய தலைமையை ஏற்று செயலாற்றுகிற பொழுது மதிப்பிற்குரிய நாவலர் ரா நெடுஞ்செழியன், மதிப்பிற்குரிய பாவு சண்முகம், மதிப்பிற்குரிய திருமுக ராகவானந்தம், மதிப்பிற்குரிய நாஞ்சல் கி மனோகரன், மதிப்பிற்குரிய பாவலர் முத்துசாமி, மதிப்பிற்குரிய கோவை தம்பியிலிருந்து, திருப்பூர் மணிமாரிலிருந்து, கோவை செழியனிலிருந்து பட்டியலிட்டு வருகிற போது அருமையண்ணன் எஸ்டிஎஸ், அருமையண்ணன் கேஏகே, அருமையண்ணன் ஆர்எம்இ போன்ற முப்பெரும் தலைவர்களாக இருந்த அன்றைக்கு இருந்தவர்களுடைய தலைமையிலும் சரி, அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கட்சித் தலைவர்கள் எல்லா வகையிலும் ஒரு மிகப்பெரிய பட்டியல் ஒவ்வொரு துறையிலும் இருந்தது. ஒவ்வொரு வகையிலும் அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். இவர்களெல்லாம் இந்த வரலாறு மறக்க முடியாத அளவுக்கு இந்த வரலாறு இன்றும் 50 வரலாறு நிறைய சில பேரை மட்டும் முத்திரையிட்டு சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் இவர்களோடலாம் பழகிற வாய்ப்பு எங்களுக்கு மிக தெளிவாக கிடைத்தது இந்த 50 வரலாற்றில். புரட்சித் தலைவருக்கு எனக்கு பிடித்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்புகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தார்கள். எனக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக திண்டுக்கல் தேர்தலை நடத்திவிட்டு உசிலம்பட்டியிலே எனக்காகவும் மதிப்பிற்குரிய மிக்கத்தினுடைய மகன் முத்துராமலிங்கம் சட்டமன்ற வேட்பாளர் இருக்கக்கூடிய அவருக்காக வாக்கு கேட்கிற போது அன்றைக்கு குறிப்பிட்டார்கள், அவர் நாங்கள் வெற்றி அடைகிறோமா வெற்றி வாய்ப்பு இழக்கிறோம் என்பதையல்ல, இந்த தம்பி ராஜன் செல்லப்பா அவர்கள் எதிர்காலத்தில் மத்திய அமைச்சராவார் என்று மேடையிலே சொல்கிற அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். தொடர்ந்து காலகட்டம் வரும்போது சட்டமன்ற மேலவைத் தேர்தலில் வருகிற பொழுது நான் குறுக்கிட ஒரு காந்தியவாதியை என்னுடைய சீனவரை குறிப்பிட்டு இவரை அதிகாரப்பூர்வ என்ன அவர் காந்தியவாதி மதிப்பிற்குரிய திருமதி தர்மதாஸ் சந்தோஷம் என்கிற என்னுடைய சீனியர் வக்கீலை, இவர் மிக நல்லவர், எம்எல்சியாக இருந்தவர், இவருக்கு வாய்ப்பு கொடுக்கும் என்று கேட்ட போது அதிகாரப்பூர்வ வேட்பாளராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு அறிவித்தார்கள். அதனை போன்று ஒரு முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நாங்கள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வரவேற்பிலே என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத அளவுக்கு அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க வந்திருந்த திருமிகு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களையும், ஆலோசகர் திரு பாலசிங் அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இல்லத்தின் வரவேற்புறையிலே
வணக்கம் செலுத்தக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. இன்றைக்கு இதை சொல்லுகிற வாய்ப்பும் எனக்கு நீசவன் கொடுத்திருக்கின்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்திந்திய அதிமுகவில் கட்டம் என்றால் மிகப்பெரிய செய்தி. கட்டத்திலே யாராவது நடவடிக்கை எடுத்தால் அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்ற உணர்வு. ஆனால் என் மீது புரட்சி தலைவர் MGR கட்சி நடவடிக்கைக்காக சில நேரம் நடவடிக்கை எடுத்தாலும் கூட அவர் பாசத்தை காட்டி நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு அடிக்கடி கொடுத்தார். ஒரு முறை கட்சியில் ஒரு சின்ன பெரிய பிளவு ஏற்பட்ட போது நான் திருப்பி மான் முக புரட்சி தலைவர் MGRஐ பார்க்கிற பொழுது அந்த வாய்ப்பு இது ஒரு வரலாற்று செய்தி. அன்றைக்கு உடல்நலக்குறைவோடு இருக்கிற புரட்சி தலைவர் MGR என்னை கட்சியிலே சேர்த்து விட்டு என்னை வாழ்த்துகிற போது சொன்னார். அன்றைக்கு இருந்த மான்மு அருமையின SJ முடிவெடுத்திருந்தார். அருமை என்னுடைய உரிமையோடு கேட்டார், SJ கூப்பிட்டு வந்து விடுவாயா என்று என்னிடம் மிக தவறுமை குரலோடு தழுதழுத்த குரலில் கிடையாது. அந்த அளவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர். அவருடைய புகழுக்காக அல்ல, பாசங்காராட்டக்கூடிய சக்தி புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு இருப்பதைப் போல யாருக்கும் இல்லை. நட்புக்குத்தான் அன்புக்குத்தான் ஒரு பாசத்தை காட்டுவாரே தவிர அரசியல் ரீதியாக அவர் அதிகமாக தன்னுடைய கவனம் செலுத்தியதை நான் பார்க்கவில்லை. எந்த அளவுக்கு என்னோடு கண்டிப்பாக இருந்தாரோ அதே அளவுக்கு மிகுந்த அளவுக்கு அதிகமான பாசத்தோடு இருந்தார்கள். என்ன ராஜன் என்று அன்போடு அழைப்பார்கள். எனக்கு ஒரு இளமையான மாணவர் தலைவர் என்ற அடிப்படையிலே எனக்கென்று ஒரு தனி பாசத்தை காட்டி அந்த புரட்சி தலைவர் MGR மறைந்த பிறகும் தொடர்ந்து இந்த இயக்கத்திலே நாங்கள் புரட்சி தலைவர் MGRடைய வழியிலே அம்மா அவர் அடையாளம் காட்டியபடி புரட்சி தலைவர் அம்மா வழியிலே தொடர்ந்து அவர் பின் நின்று பல்வேறு போராட்டங்களை சோதனைகளை ஒவ்வொரு முறையும் தாண்டி தாண்டி வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் இதை எப்படி புரட்சி தலைவர் MGR அவர்கள் என் மீது பாசம் காட்டினாரோ அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களும் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக ஏனென்றால் 12 ஆண்டுகள் கழித்து 80ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் MGR என்னுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் ஆக்கினார். 1992ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் ஆக்கினார்கள். 5 ஆண்டுகளும் மிகச்சிறப்பாக பணியாற்றினோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அம்மாவுடைய நல்ல கண்டிப்பான உங்களை எந்த அளவுக்கு உரிமை கொண்டாடுகிறோ அந்த அளவுக்கு அம்மா அவர்கள் கோபத்தோடு பேசுவார்கள். அதே நிமிடம் அடுத்த நிமிடம் நமக்கென்று ஒரு இடத்தை அளிப்பார்கள். அதனை போன்ற ஒவ்வொரு முறையும் எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தார்கள். ஏறக்குறைய 98ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு 7 ஆண்டுகள் நான் அமைதியான வெறும் சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் கூட கட்சியின் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் கலந்து கொள்கிற வாய்ப்பை பார்த்துவிட்டு புரட்சி தலைவி மீண்டும் அம்மா எனக்கு 2006 மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற வாய்ப்பை கொடுத்தார்கள். 11 திருப்பு அதே வாய்ப்பை கொடுத்து விட்டு அன்றைக்கு இருந்த கூட்டணி கட்சிக்காக விட்டு கொடுத்து விட்டு திருப்பி மாநகராட்சி மன்றிலே ஒரு மேயர்தலை வேட்பாளராக நிறுத்தி என்னை வெற்றி பெறச் செய்தார்கள். தொடர்ந்து எனக்கு வடக்கு சட்டமன்ற தொகுதியை கொடுத்தார் வேட்பாளராக கொடுத்தார்கள். இன்றைக்கு திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பை அவர் வழிவந்த மான்முக அருமையண்ணன் எடப்பாடியாரும் மான்முக அருமையண்ணன் OPS அவர்களும் அந்த வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு நல்ல பணியாற்றுகிற வாய்ப்பட்டிருக்கிறோம். இந்த பொன்விழா ஆண்டிலே பெரியவர்களும் இளைஞர்களும் நினைந்து கொள்ள வேண்டியது இந்த அதிமுக கடந்து வந்த வரலாறு 50 ஆண்டுகளிலே மிகப்பெரிய வரலாறு. சார், இந்த 50 ஆண்டுகளில் அதிமுக தன்னுடைய இலக்கை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஒரு மாபெரும் இயக்கம், அனைத்திந்திய திராவிட இயக்கத்திலிருந்து வரி பிரிந்து வந்த இயக்கமாக தன்னுடைய நோக்கங்களை கொண்டு வருவது புரட்சி தலைவர் MGR என்ன நோக்கத்துக்காக ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிவகைகள் புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்தார்கள். மக்களின் குரல் தான் மகேசின் குரல், அதில் யாருக்கும் சந்தேகமில்லை. அந்த மக்களின் குரலை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு அந்த வகையிலே இந்த அரசும் சரி அவர் வழி வருகிற அரசும் சரி இந்த 50 ஆண்டு காலத்தில் மிக அற்புதமான பணியாற்றி இத்தனை காலமாக இவ்வளவு தொண்டர்களை எந்த கட்சியும் கொண்டதாக வரலாறு இல்லை. இவ்வளவு கலைக்கழகங்கள் 1.5 கோடி தொண்டர்கள் இத்தனை பேரும் இன்னும் பிடிப்போடு இருக்கிறார்கள், உயிர் சக்தியோடு இருக்கிறார்கள். இதற்கென்று ஒரு நாடி துடுப்பு எப்போதும் இருக்கிறது. மற்ற இயக்கங்களில் இருப்பதை விட அதிமுகவில் ஒரு அமைப்பு ஒரு கட்டுக்கோணப்பான அமைப்பாக இருப்பதின் காரணமாகத்தான் இன்னும் அந்த இலக்கை நோக்கி செல்ல முடியும் என்ற உயர்ந்த உணர்வு. ஏன்னா நண்ப இருப்பு சக்தியும் ஆளுமைத்தினுடைய புரட்சி தலைவர் அம்மா இல்லாத காலகட்டத்தில் கூட 5 ஆண்டுகளாக இந்த இயக்கம் நம்முடைய மாண்புமிகு அருமையின் எடப்பாடியார் அருமையின் OPSடைய தலைமையிலே மிக அற்புதமான கட்டுக்கோப்பு இருப்பு காரணத்தால் இன்னும் தொடர்ந்து இந்த இயக்கம் மக்கள் பணி ஆற்றுகிற நல்வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. இதனால் மக்கள் நலத்திட்டம்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு எப்படி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரோ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மகளிர்களுக்கென்று எப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அந்த திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றுகிற ஒரு நல்ல இலக்கை நோக்கி அதிமுக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. எதிரணியில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய எதிர்த்து நிற்கிற வலிமை படைத்தவர்களாக இன்றும் அதிமுக திராவிடர் இயக்கத்தின் முதல் அங்கமாக இருக்கிறது. 50 ஆண்டுகளிலே அதிகமான நாட்கள் தமிழகத்து மக்களை கோலோட் செய்து அதிமுக அந்த வகையிலே அதிமுக தான் திராவிடர் இயக்கத்தின்
முதன்மையான இயக்கம் என்பதை எங்களால் இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்த முடிகிறது. அதிமுக வளர்ச்சியில மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய பங்கு எத்தகையது? அவருடைய பங்கு என்பது அவர்கள் தான் அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவியும் அம்மா தான் பங்கு என்பதை விட அவர்கள் மக்கள் அவருக்கு புரட்சித் தலைவரை முன்னிறுத்தி உருவாக்கிய இயக்கம் அனைத்து அதிமுக அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முழுமையாக காப்பாற்றி இந்த இயக்கத்தை மிக அற்புதமாக உருவாக்கி தொடர்ந்து உருவாக்குற வாய்ப்பிலே அவர்கள் கொண்டு வந்தால் ஒவ்வொரு முறையும் பல்வேறு நண்பர்களை தலைவர்களை உருவாக்குவது நல்ல அரசை கொடுத்ததோடு மட்டுமல்ல கட்சியும் மிகச் சிறப்பாக கொண்டு போன காரணத்தால் தான் இந்த இயக்கம் இந்த 50 காலத்தை தாண்டி இன்னும் 100 காலம் போகும் என்ற சொல்லியிருக்கிறது. புரட்சித் தலைவருடைய கொள்கை எண்ணங்கள் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இருந்தது. புரட்சித் தலைவி அம்மா மக்களுடைய எண்ணங்களை மட்டும் பிரதிபலிப்பதாக இல்லை, அவர் இன்னும் அதை மிகச்சிறப்பாக கொண்டு வர வேண்டும், இன்னும் புரட்சித்தலைவியுடைய நினைவுகளை எல்லாம் எண்ணங்களை எல்லாம் சீர்படுத்துகின்ற உணர்வோடு தான் இந்த இயக்கத்தை கட்டியது. அந்த இருவரு தலைவர்களைப் போன்று வேறு எந்த கட்சிக்கும் எந்த இயக்கத்திற்கும் மிக அற்புதமான தலைவர் கொடுத்ததாக நான் நினைக்கவில்லை. பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திலே அண்ணா தமிழகம் மிகச் சீரோடு அன்றைக்கு சிறப்புற வந்தது என்பதை நம்மால் உணர முடியும். 67 பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய இதை கொண்டு வந்தாரோ அரசு பொறுப்பேற்றும் சரி அதற்கு முன்பு பல்வேறு போராட்டங்களை நடத்துவதிலும் சரி அந்த இயக்கத்திலே வளர்ப்பதிலே தன்னுடைய பேச்சாற்றலை எழுத்தாற்றலை நாடக ஆற்றலை அறிவாற்றலை பயன்படுத்தினாரோ அதே வகையில் இந்த மக்களுடைய ஈர்ப்பு சக்தியை மக்கள் கொண்ட அன்பினை பாசத்தினை மிக தெளிவாக வகிக்கிற வகையிலே மாண்பு புரட்சித் தலைவரும் அம்மா புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தில் மிக முதன்மையானவர்கள் என்பதும் அவர்களே ஆண்டாண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு தலைவர்களாக இருக்கிறார்கள் என்பதும் உண்மை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பங்கு இல்லை, அதிமுகவே எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அவங்க மறைவுக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் அம்மாவுடைய மறைவுக்கு பின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இந்த 2 பெருந்தலைவர்களும் இருக்கிறார்கள். அருமையின் எடப்பாடியாரும் அருமையின் ஓபிஎஸ்ஸும் இந்த இயக்கத்தை சீரோடு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் களத்த இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்ற உணர்வோடு பல்வேறு வகையிலே பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலும் அவைகளெல்லாம் சமாளித்து கொண்டு மிக ராஜதந்திரத்தோடு மிக தெளிவாக இந்த இயக்கத்தையும் அரசையும் கொண்டு போக வேண்டும் என்று கடந்த 4 பணியாற்றினார்கள். தொடர்ந்து அதே பணியினை இன்றைக்காவது ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவின் என் நம்பிக்கை நட்சத்திரம் என்றைக்கும் அவர்கள் சோடை போக மாட்டார்கள். பலர் நினைக்கிறபடி இந்த நம்பிக்கை நட்சத்திரங்கள் தன்னுடைய வரலாற்றிலே அதிமுக வரலாற்றிலே முத்திரை பதிப்பார்கள். கண்டிப்பாக புரட்சித் தலைவருடைய எண்ணங்களை புரட்சித் தலைவி அம்மாவுடைய நினைவுகளை அவர்களை எதிர்த்து போராடியவர்களை எல்லாம் தமிழகத்திலே இருக்கிற அப்புறப்படுத்துகிற நல்ல முயற்சியிலே இவர்கள் ஈடுபடுவார்கள் என்று முழுக்க நம்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மாவும் காட்டிய அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நம்பிக்கை நட்சத்திரங்களாக இந்த இயக்கத்தை கட்டி காத்து வளர்க்க வேண்டும் என்ற தூய்மையான எண்ண உணர்வோடு இருக்கக்கூடிய இருவரும் தலைவர்களை கொண்டு அவர்களை முன்னிறுத்தி நாங்கள் நிறுத்துகிறேன். எல்லா வகையிலும் நான் பல்வேறு தேர்தல்களை சேர்ந்திருக்கிறேன், பல்வேறு நடைமுறை கொண்டிருக்கிறேன். குறிப்பிட்டு சொன்னால் அதிமுகவில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஏற்கனவே 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலிருந்து இன்றைக்கு வரை நான் பங்கெடுக்காத இடைத்தேர்தலே இல்லை. அத்தனை தேர்தலிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்பிக்கையோடு என்னை ஒரு பகுதிக்கு அனுப்புவார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் என்னுடைய பகுதிக்கு அனுப்புவார்கள். அவர் கேட்கிற போது தான் அந்த மிகப்பெரிய சிறப்பு எங்களுக்கு இருக்கும். அந்த வகையிலே தான் இந்த இயக்கத்திற்கு என்னால் முடிந்த தொடர்ந்து இந்த இயக்கத்தின் வலிவுமிக்க பொழிவுமிக்க இயக்கமாக கட்டி காப்பதற்கு நான் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எங்கள் மீது எப்படி பாசம் காட்டினாரோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாசம் காட்டினாரோ அதே பாசத்தோடு தான் மார்முக அருமையின் ஓபிஎஸ் அவர்களும் அருமையின் இபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு எங்கள் மீது பாசம் காட்டுகிறார்கள், தொண்டர்கள் மீது பாசம் காட்டுகிறார்கள். ஆக இந்த இயக்கம் சிறப்பாக வளரும் என்பதை மட்டும் உங்கள் மத்தியிலே சொல்ல கருதப்படுகிறேன். நியூஸ் அனுபவங்களுக்கு நான் மொத்தத்தை சொல்லும்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி புரட்சித் தலைவி அம்மா மாதிரி வேறு எந்த கட்சியிலும் நட்போடு கூடியவர்களை கண்டிப்போடு கூடியவர்களை ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் கேட்டால் கட்சியை கட்டுப்பாடோடு வளர்க்க வேண்டும் என்று கேட்டால் புரட்சித் தலைவி அம்மாவிடம் தான் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜி அம்மா அவர்கள் ஒரு கட்சியை கட்டுப்பாடு மிகச்சிறப்பு நடத்தியிருக்கிறார்கள். நான் சொன்னதற்கு இன்னும் பல உதாரணங்களை சொல்ல முடியும். அம்மா அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தான் நடத்துகிற போது கட்சியை நடத்துகிற போது என்னையெல்லாம் பல முறை கூப்பிட்டு பேசுகிறேன். அம்மா மாதிரி கோவப்படாதவங்க யாரும் கிடையாது.
அம்மா அவ்வளவு கோபத்தில் கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அதற்கு பின்பு அப்படியே அதை மறந்துவிட்டு நம்மை அழைத்து அந்த பணியை செய்ய சொல்லுவார்கள். என் மீது கொண்ட உழைப்பின் காரணமாக, நான் செய்கிற உழைப்பை மட்டும் நம்பிக்கை விட்டு, நான் எத்தனையோ முறை அம்மாவை விமர்சித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். குறிப்பிட்டு சொல்லப்போனால் அங்கே இருக்கிற தேர்தல் ஆணையத்திலே மான்முகு அம்மாவுடைய பெயருக்கும் வெர்சஸ் ராஜன் செல்லப்பா என்றும் கூட ஒரு வழக்கு தொடுக்கிற அளவுக்கு அன்றைக்கு இருந்த என்னை அரவணைத்து கொண்ட ஒரு தாயாக, ஒரு பாசமிக்க அம்மாவாக புரட்சி தலைவி அம்மா இருந்தார்கள். அதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பாசப்பிணைப்புகள், அந்த பாச போராட்டம். அதே பாசப்பிணைப்போடு தான் அதிமுக அந்த பொன் விழா ஆண்டை மிகச்சிறப்பாக கொண்டாடுகிறது. என்னை போன்று பல பேர் இருக்கக்கூடும், ஆனாலும் எனக்கு கிடைத்த அனுபவங்களைப் போன்று பல பேர் மிகச்சிலர் தான் அந்த அனுபவங்கள் கிடைத்திருக்கும். அம்மா சிலர் விமர்சனம் செய்வதும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரி, வேலை வாங்குவதும் சரி, உதாரணத்துக்கு என் மீது அவர் நம்பிக்கை வைத்த ஒன்றே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை மதுரையில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கட்சி மாறுகிற சூழ்நிலை தகவல் கிடைத்த உடனே மாண்பு அங்கே அதிமுக அனைவரும் போராட்ட வேண்டும், அவரை எதிர்த்து மறியல் பண்ணி என்று கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் நான் அங்கே இருக்கிற உளவுத்துறை அல்லதுன்னு கேட்டேன், இந்த போராட்டத்தை எப்படி எடுத்தது, அது பேரையே சொல்லி மறைந்த திரு எஸ் வி சண்முக அவர்கள் ஒரு காலகட்டத்திலே கட்சி மாறுசனம் இருக்கிற பொழுது அம்மாவிடம் எனக்கு கேட்டு சொல்லுங்கள், நான் எந்த வகையான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அம்மாவிடம் கேட்டேன். அப்போ அம்மா அங்கேருந்து சொன்ன வாசகம் என்னன்னு சொன்னால், ராஜன் செல்லப்பாவுக்கா அவருக்கே தெரியும் எப்படி பண்ணணும்னு, அவருக்கு தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று என் மீது முழு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் மாண்புக புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தில் ஒட்டி மிக அன்போடு எங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் எப்படிப்பட்ட என்பதை புரிந்து வைத்திருந்த கொண்டிருந்த காரணத்தால் தான் மாண்புமிகு புரட்சி தலைவி என்றளவுக்கு மறவ முடியாத தலைவியாக இன்னும் நூறாண்டு காலம் இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் அறிவுறுத்தி, பொன் விழா ஆண்டிலே இந்த இயக்கம் கண்டிருக்கிற சோதனைகள் சாதனைகள் எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து இந்த இயக்கம் இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன். மீண்டும் அன்னை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிப்புக்கு வரும், கட்சியை தொடர்ந்து காப்பாற்றும். ஏன்னா பல முறை இந்த கட்சி பல்வேறு சோதனைகளை செய்தால் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்திருக்கிறது. அந்த வீழ்வதும் எழுவதற்காகவே என்று சொன்ன வாசகங்களுக்கு இணங்க அதிமுக மீண்டும் மக்கள் பணியாற்ற, அரசு பணியாற்ற மீண்டும் தொடரும், வாய்ப்பு கிடைக்கும், நிச்சயமாக நல்ல பணி ஆற்றுவோம் என்று இந்த நல்ல நேரத்தில் உறுதி. அம்மா சொன்ன வாசகங்களை என்றென்றும் நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்ற உறுதியினை இந்த நல்ல நேரத்தில் வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இந்த சூழலில் ஒன்று கோடி அதிமுக தொண்டர்களின் மனநிலை எப்படி இருக்கு? அதிமுக தொண்டர்களுக்கு எப்பயுமே ஒரு வெற்றி வாய்ப்பு பெற வேண்டும் என்ற ஆர்வம் எப்போதுமே இருக்கும். சில முறை நாடாளுமன்ற தேர்தல்களில் தோல்வியடைந்த பிறகும், சில முறை சட்டமன்ற தோல்வியடைந்தாலும் தொடர்ந்து மிக வேகமாக பணியாற்றக்கூடிய சக்தியை படைத்தவர்கள் அதிமுக தொண்டர்கள். எதிர்காற்று அடிக்கடிக்கத்தான் பட்டம் உயர உயர பறக்கும் என்பார்கள், பந்தை உதைக்க உதைக்கத்தான் மேலே போகும் என்பார்கள். எப்போதுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார்கள் அல்லவா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அடையாளம் விட்டு பல மேடைகளில் சொல்லுவார்கள். மூன்று முறை எதிரியிடம் அடி வாங்கிவிட்டு நான்காவது முறை ஒரே குத்தில் கீழே சாய்த்து விடுவார் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சினிமா கொள்கை. ஆனால் நடைமுறை அதே தான். இன்றைக்கு அதிமுக ஒரு முறை அல்ல இரண்டு முறை வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் தொடர்ந்து அதிமுக தொண்டர்களின் எழுச்சியோடு அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டதே என்ற வருத்தத்தை முறியடிக்கிற பயணியிலே வெறும் மூன்றே மூன்று விழுக்காடு இன்றைக்கு வாக்கு குறைந்திருக்கிறதை உணர்ந்து மிகுந்த வருத்தத்தோடு ஆனால் எழுச்சியோடு தொடர்ந்து அதிமுக கொண்டு வர வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அடுத்த முறை தேர்தல் வருகிற பொழுது நிச்சயமாக அனைத்து இந்திய அதிமுக வெற்றி மிகப்பெரியனை வெற்றியினை பெறும். சார், நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கிறோம். இந்த பொன் விழா கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தொண்டர்களுக்கும் சரி, நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கும் சரி, என்ன சொல்ல விரும்புறீங்க? 50 ஆண்டு கால வரலாற்றை எடுத்துக்கொண்டு போனால் எந்த இயக்குமே பல்வேறு விதமாக மாறி இருக்கக்கூடும், பல்வேறு வகையில் இருக்கக்கூடும். ஆனால் அதிமுக மட்டுமே இந்த 50 ஆண்டுகளுக்கு தனக்கென்ற ஒரு புகழ் இருக்கிறது. ஏனைய கட்சிகள் கூட இந்த ஆண்டுகளை கடந்திருந்தால் கூட அவைகளுக்கு ஒரு வரலாற்று செய்திகள், பல தலைவர்கள், பல வரலாறுகள் மாறி மாறி வந்திருக்கக்கூடும். ஆனால் அதிமுக என்ற இயக்கம் உருவான பிறகு, புதிதாக 72 உருவான பிறகு தொடர்ந்து 50 ஆண்டு காலம் எத்தனை சோதனை வந்தாலும் சரி, எத்தனை நிகழ்வுகள் வந்தாலும் சரி, கழக தொண்டர்களின் கட்டுக்கோப்பான அமைப்பு என்பதை நிரூபிக்கிற வகையிலே ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அதிமுக ஆண்டு, இந்த 50 ஆண்டு பொன் விழா ஆண்டு, இந்த பொன் விழா ஆண்டு புகழக்குரிய ஆண்டாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் புகழ் சேர்க்கிற ஆண்டாக மாண்புமிகு அருமையின் எடப்பாடியார் அருமையின் ஓபிஎஸ் உடைய தலைமையிலே இந்த இயக்கம் தொடர்ந்து கட்டுக்காப்போடு செயல்படும், தொடர்ந்து வெற்றி பாதையை எட்டி நோக்கும்,
வெற்றிப்பாதை அடைவதற்கான வழிவகைகளை எங்களுடைய தொண்டர்களும் கழகமும் கொள்கை உடன்பாடுகளும் நிச்சயமாக எங்களுக்கு துணை நிற்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவும் சரி, சமுதாய நீதியோடு போராடக்கூடிய பல்வேறு குணங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். தமிழுக்காக இந்த மொழி உணர்ச்சியோடு மாநில உணர்வுகளோடு செயல்பட வேண்டும் என்ற அற்புதமான நல்ல கொள்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்கிற வகையிலே நாங்கள் நிச்சயமாக மிகச்சிறப்பான நல்ல கட்சியை, நல்ல ஆட்சியை இந்த நாட்டு மக்களுக்கு ஒப்படைப்புன்ற நல்ல சூழ்நிலையை அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்கிறோம். பொன் விழா ஆண்டு எங்களுக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற அளவுக்கு ஒரு மன தைரியத்தை, எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடினோமோ அதனை போன்று அனைத்திந்திய அதிமுகவுக்கும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற அளவுக்கு மக்கள் மத்தியிலே இடம்பெறுகிற கட்சியாக, மக்கள் மனதிலே இடம்பெறுகிற கட்சியாக அனைத்திந்திய அதிமுக இருக்கும் என்று சொல்லி நியூசோனுடைய நல்ல இந்த வாய்ப்புக்கு நான் மீண்டும் மீண்டும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வணக்கம்.